வெளிநாட்டு கடனால் திணறும் இலங்கை, தனிநபர் கடனும் அதிகரிப்பு. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை. உடனே வெளியேறுங்கள், சுதந்திர கட்சிக்கு அமைச்சர் பதிலடி. கொழும்பில் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை கைது செய்ய நடவடிக்கை. எரிபொருள் கோரி அமைச்சர் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த ஐஓசி நிறுவனம். அமைச்சர் பசலிடம் முகத்துக்கு நேரில் கோபத்தை காட்டிய சம்பந்தன். இலங்கை வாழ் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு. இலங்கை ரூபாவின் தொடர்ச்சியான வீழ்ச்சி மற்றும் டொலரின் விலை அதிகரிப்பு என்பவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை தற்போதைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மாத்திரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர், தற்போதைய சூழ்நிலையில் தனிநபர் கடனானது சுமார் 8 லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து துறைகளும் சவால்களை எதிர்நோக்கி வருவதாகவும் நாட்டின் வெளிநாட்டு கடன் 17.2 டிரில்லியனாக காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1970ஆம் ஆண்டு ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா பதவியேற்ற போது அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 9 ரூபாவாக காணப்பட்டதாகவும், 1977ஆம் ஆண்டில் அதன் பெறுமதி 7 ரூபாவாக குறைந்ததாகவும், 1977ஆம் ஆண்டு முதல் அனைத்து அரச தலைவர்களாலும் அரசாங்கத்தாலும் வெளிநாட்டு கடனை குறைக்க முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் இன்றைய வானிலை குறித்து கூறப்பட்டுள்ளதாவது, ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்திரை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுச்சின முன்னணியுடன் இணைந்து போட்டியிருக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் சுதந்திர கட்சி படுதோல்வி அடைந்திருக்கும் என்று அமைச்சர் எஸ்எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் எமக்கு நன்மை பயக்கவில்லை. மொட்டு கட்சியால் தான் சுதந்திர கட்சி பயனடைந்தது. எம்முடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் 14 ஆசனங்கள் அக்கட்சிக்கு கிடைக்கப்பெற்றன. அவ்வாறு இல்லாவிட்டால் ஒருவர் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது. சுதந்திர கட்சி தனக்கான நம்பிக்கையை இழந்துவிட்டது. எனவே இருக்க முடியாவிட்டால் உள்ளுக்குள் இருந்து விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்காது வெளியேற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் சந்தேகத்திற்குரிய முறையில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் 2746 பேர் உள்ளதாக விசேட சுற்றுவளைப்பு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதற்காக போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மேல்மாகாண ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் உள்ள வீடுகள், வணிக வளாகங்கள், நிறுவனங்கள், அரசு அல்லது தனியார் வளங்கள், கட்டுமான தளங்கள் போன்றவற்றில் வசிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக மேல்மாகாண சமூக போலீஸ் பிரிவு ஜனவரி 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் 3 நாள் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருள் வழங்குமாறு மின்சக்தி அமைச்சர் முன்வைத்த கோரிக்கையை லங்கா ஐஓசி நிறுவனம் நிராகரித்துள்ளது. தங்களுக்கு போதுமான அளவு எரிபொருள் இல்லாத காரணத்தினால் இவ்வாறு குறித்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக இந்தியா புதிய மேலும் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனில்லை சலுகையை வழங்கியுள்ளது. இந்திய உயர் ஸ்தானிகரின் ஊடாக அறிக்கையொன்றிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கை விளக்க உரை வெறும் குப்பை, அதில் ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே போய் ஜனாதிபதியிடம் கூறுங்கள் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவிடம் முகத்துக்கு நேரில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கூறியுள்ளார். நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை காலை 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆரம்பித்து வைத்தார். இதன்போது அவர் ஆற்றிய கொள்கை விளக்க உரை தொடர்பில் தகவல் வெளியிட்ட கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்.
லேடி ரிஷ்வேஸ்வரர் மருத்துவமனைக்கு கோவிட் தொற்றுடன் வரும் சிறுவர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோவிட் வைரஸ் தொற்றிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். லேடி ரிச்வேஸ்வரர் மருத்துவமனையில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட 31 சிறுவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த மாதத்தின் முதல் வாரத்தில் வைரஸ் தொற்றுக்குள்ளான 4 சிறுவர்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். இதனால் பாடசாலைகளுக்கு அனுப்பும்போது, வேறு பயணங்களுக்கு பிள்ளைகளை அழைத்துச் செல்லும் போது உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 15 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட கிணக்கத்தினி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே இந்த தொற்று இடம்பெற்றுள்ளது. கோவிட் 19 தொற்றுறுதியான மாணவர்கள் கல்வி கற்ற வகுப்புகள் தற்காலிகமாக மூடப்பட்டு தொற்று நீக்கல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் உயிர் குமிழி முறைமையின் கீழ் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். தொற்றுறுதியான மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு கடனால் திணறும் இலங்கை, தனிநபர் கடனும் அதிகரிப்பு. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை. உடனே வெளியேறுங்கள், சுதந்திர கட்சிக்கு அமைச்சர் பதிலடி. கொழும்பில் பெண்கள் உட்பட 1000 மேற்பட்டோரை கைது செய்ய நடவடிக்கை. எரிபொருள் கோரி அமைச்சர் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த ஐஓசி நிறுவனம். அமைச்சர் பசலிடம் முகத்துக்கு நேரில் கோபத்தை காட்டிய சம்பந்தன். இலங்கை வாழ் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு.